நடிகர் சிம்பு பார்த்தீங்கன்னா இப்போ கமல்ஹாசன் கூட சேர்ந்து தக்லைஃப் படத்தில் நடிச்சிட்டு இருக்காருங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் அடுத்தடுத்து நடந்துச்சு. இந்த படத்தோட அடுத்த கட்ட ஷூட்டிங்குக்காக வெளிநாடுகளுக்கு போகலாமா அப்படின்னு படக்குழுவினர் திட்டமிட்டு இருக்காங்க. தக்லைஃப் படத்தை நிறைவு பண்ணிவிட்டு அடுத்ததாக கமலுடைய தயாரிப்பில் தன்னோட 48வது படமான STR 48 படத்தில் சிம்பு நடிப்பார் அப்படின்ட்டு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த படத்தோட பட்ஜெட் ஓவராக போக நம்ம கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் இந்த படத்தை நாங்கள் தயாரிக்க மாட்டோம் அப்படின்ட்டு இந்த படத்தில் இருந்து ஜகா வாங்கிட்டாங்க. இப்போ தனுஷ் நடிச்சிட்ருக்க இளையராஜா பயோபிக் திரைப்படத்தை தயாரிச்சிட்ருக்க கனெக்ட் அப்படின்ற ஒரு மும்பையை சேர்ந்த தயாரிப்பு நிறுவனம் தான் STR 48 திரைப்படத்தை தயாரிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு கூடிய சீக்கிரமே STR 48 திரைப்படத்தோட ஷூட்டிங்கும் தொடங்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்நிலையில் சிம்பு மலையாள இயக்குனரான ஜூட் ஆண்டனி ஜோசப் கூட சேர்ந்து அடுத்த படத்தில் நடிக்கிறாருன்ற தகவல் தான் இப்போ தீ போல பரவிக்கிட்டு இருக்கு. கடந்த வருஷம் டொவினோ தாமஸோட நடிப்பில் 2018 படத்தை இயக்கி இருந்தார் ஆண்டனி ஜோசப். இந்த படம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பொருட்செலவில் எடுத்திருந்தாலும் உலக தரத்தில் எடுத்திருந்தாருங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. அடுத்ததாக சிம்புவோட நடிப்பில் ஒரு படத்தை இயக்க இருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிரபல தயாரிப்பாளரான ஐசரி கணேஷ் தயாரிக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் ஐசரி கணேஷுக்கும் சிம்புவுக்கும் கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தை ஐசரி கணேஷ் தான் தயாரிப்பாரா இல்லை இந்த படத்தையும் வேற ஒரு தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க போகுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் நம்ம எஸ்பிஆர் கூட சேர்ந்து மோகன்லால் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாருன்ட்டு சொல்லப்படுது. இவங்க கூட மேலும் ஒரு பெரிய நடிகரும் நடிக்க இருக்காருன்ட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது பற்றின அதிகாரப்பூர்வ தகவல் கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்துடைய அப்டேட் வந்துச்சுன்னா உடனே வீடியோவை போட்டுடுறேன்.